அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். ஒரு 30 வருடத்திற்கு பிறகு கும்பராசியில் சனி செவ்வாய் 2 பாவகிரகங்கள் கூட்டணிச்சிருக்கிறார்கள். இது வந்து 12 ராசி அன்பர்களுக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். தனுசு ராசி அன்பர்களுக்கு 3வது வீட்டிலே தைரிய வீரிய முயற்சி ஸ்தானத்திலே கூட்டணி சேரும்போது எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. தனுசு மீனராசிக்கு ஊழ்வனை கர்மா அதிகமாக இருக்கும். குருபுகான் ஜாதகத்தில் எந்த வீட்டுக்கு தொடர்பு கொள்கிறாரோ அந்த ராசிகள் வழி ஊழ்வினை கர்மா அதிகரிக்கும். அமாவாசை பௌர்ணமி கோச்சாரத்தில் சனியுடன் சந்திரன் சேரும்போது சந்திராஷ்டமம் வரும் நாட்களில் நீங்கள் வந்து உங்கள் மனக்குறையை உங்கள் நண்பரிடமோ அதை தெரிஞ்சவரிடமோ ஊன்னு உங்கள் பேச்சை யார் கேட்கிறார்களோ அவர்களிடம் போய் புலம்பிட்டு வரணும். எப்போதும் தினம் தினம் புலம்புனீங்கன்னா உங்களை விட கர்மா வந்து உங்கள் உயரத்தை விட கர்மாவின் உயரம் அதிகமாக வளர்ந்துவிடும். இதை வந்து தனுசு ராசி அன்பர்கள் புரிந்து கொள்ளுங்கள். அமாவாசை பௌர்ணமி கோச்சாரத்தில் சனியுடன் சந்திர பகவான் கூட்டணி சேரும்போது அல்லது சந்திராஷ்டம தின நாட்களில் உங்களுடைய கவலைகளை மற்றவரிடம் புலம்புங்க. உங்களுக்கு கவலைகள் குறையும், கஷ்டங்கள் குறையும், முன்னேற்றம் வந்து உடனுக்குடன் வரும். சனிச்செவ்வாய் 2 பாவகிரகங்கள் ஒரு வீட்டில் சேரும்போது கிரக யுத்தம். சுய ஜாதகத்தில் செவ்வாய் சனி இணைவு இருந்தால் குடும்பம், வாழ்க்கை, சொந்த பந்த உறவுகள், தொழில் வேலை போராட்டமாக அமைந்துவிடும். வாழ்க்கையில் என்னடா இது பொழப்பு இப்படி இருக்குது, முன்னேறவே முடியலையே, எல்லாமே ஒரு எதிர்ப்பாகவே இருக்குது அப்படின்னு புலம்ப விட்டுரும். கணவன் மனைவி பிரிவை ஏற்படுத்தும். உடல் சக்தியை குறைக்கும். அடிபடுறது, இரத்த காயங்கள் ஏற்படுவது, பற்கள், எலும்பு வலி, சொத்துக்களில் தீராத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது இந்த சனிச்செவ்வாய் கூட்டணி. அண்ணன் தம்பிகளுக்குள் ஒற்றுமை இல்லாமல் பிரச்சனையை ஏற்படுத்துவது இந்த சனிச்செவ்வாய் கூட்டணி. கிரக சேர்க்கையிலேயே சனிச்செவ்வாய் சேர்க்கை தான் மிக கடுமையானது. ஒரு 30 ஆண்டு காலத்திற்கு பிறகு கும்பராசியில் சனிச்செவ்வாய் கூட்டணி சேர போகிறாங்க. கும்பராசியில் சனிச்செவ்வாய் இணையும் போது தனி மனித சிந்தனை வெற்றிகள் குறையும். திருடர்கள் பயம் அதிகரிக்கும். அரசு வேலை அரசியல்வாதிகளுக்கு தொந்தரவுகள் தரும். காற்றால் மேகங்கள் கலையும், வறட்சி ஏற்படும். குடிநீர் பற்றாக்குறை வருவதற்கான வாய்ப்புண்டு. அக்னி நெருப்பால் பயம் சேதம் ஏற்படும். வண்டி வாகன விபத்துகள் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக தான் எல்லோரும் போயிட்டு வரணும். கடந்த ஜூலை மாதம் பெரும் ரயில் விபத்து ஏற்பட்டது, நிறைய உயிர் சேதம் ஏற்பட்டது. டிசம்பர் மாதம் பெருமழை பொழிந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அழி நிறையா சேதங்கள் ஏற்பட்டது. இப்போ வந்து கோச்சாரத்தில் காற்று ராசியில் காலபுருஷனுக்கு 11வது வீட்டில் செவ்வாய் சனி கூட்டணி சேரும்போது நெருப்பால் காற்றால் சில பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசிக்கு 3வது வீட்டிலே சனிச்செவ்வாய் கூட்டணி நிகழ்கிறது. தனுசு ராசிக்கு விரயத்திற்கும் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் அதிபதியான செவ்வாய் கடந்த 45 நாட்களாக 2வது வீட்டிலே சஞ்சாரம் செய்தார். சில பேருக்கு பல்வலி, கை கால் மூட்டு எலும்பு வலி, வார்த்தையால் உங்கள் பேச்சால் சில சங்கடங்களும் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்திருக்கும். இந்த செவ்வாய் புகான் 3வது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது தைரியம் வீரியம் அதிகரிக்கும். உங்களுடைய பராக்கிரமம் வந்து இப்போ வந்து அதிகரிக்கும். பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி 3வது வீட்டிலே 3வது வீட்டின் அதிபதியுடன் கூட்டணி சேரும்போது உங்களுடைய முயற்சிகள் எதிர்வரக்கூடிய ஒரு 48 நாட்கள் வெற்றியடையும். மார்ச் மாதம் 15ஆம் தேதி முதல் 2024 வருடம் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி வரை இந்த இடைப்பட்ட காலங்களில் தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ஓடுற பாம்பை பாம்புக்கு முன்னே ஓடி போய் மிதிக்கிற வயசு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தனுசு ராசி அன்பர்களுக்கு எதிர்வரக்கூடிய ஒரு 48 நாட்கள் வேகமாக ஓடுவீங்க. உங்களுடைய முயற்சி வந்து வேகமாக இருக்கும்.
உடனே வெற்றி வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். மூன்றாவது வீட்டிலே இரண்டு பாவக்கிரகங்கள் சேர்ந்திருக்கும் பொழுது என்ன மைனஸ் அப்படின்னா, தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். தம்பி தங்கைகளிடம் தகராறு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. தனுசு ராசி அன்பர்கள், எதிர்வரக்கூடிய 48 நாட்கள் தம்பி தங்கைகளிடம் போட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு பெருஞ்சிக்கல் வந்துடும். மீண்டும் அடுத்த 30 ஆண்டுகளும் தம்பி தங்கைகள் ஒற்றுமைகள் குறையும். மூன்றாவது வீட்டிலே சனிச்செவ்வாய் கூட்டணி சேரும்போது புதிதாக எதையாவது ஒன்று முயற்சி செய்யலாம். புதிதாக வேலையோ தொழிலோ தொடங்கலாம். உங்களுக்கு வந்து குரு பலன் மிக சிறப்பாக இருக்கிறது. சித்திரை மாதம் 18ஆம் தேதி வரை பூர்வ புண்ணியஸ்தானத்திலே குருபுகான அமர்ந்து தனுசு ராசியை பாரி செய்து கொண்டிருக்கிறார். குரு பலன் இருக்கும்போது புதியதை முயற்சி செய்யலாம், புதியதை தேடலாம், புதுசாக எதையாச்சும் செய்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் மூன்றாவது வீட்டிலே சனிச்செவ்வாய் கூட்டணி சேர்ந்து முதல்ல தைரியத்தை கொடுக்கிறார்கள், தன்னம்பிக்கையை கொடுக்கிறார்கள். எதையும் பக்குவமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை செவ்வாய் புகான் தனுசு ராசி அன்பர்களுக்கு கொடுக்கிறார். ஒரு மனிதனுடைய உடலில் சக்தியை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய். அவர்தான் நடந்து போகிறதுக்கும் நிற்கிறதுக்கும் வேலை செய்கிறதுக்கும் உடலில் சக்தி, பேசுகிறதுக்கும் சக்தியை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் தான். அந்த செவ்வாய் புகான் மூன்றாம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது தனுசு ராசி அன்பர்கள், இது ஒரு நல்ல காலகட்டம் என்று உங்களுக்கு சொல்லலாம். கன்னி, தனுசு, மேஷம் இந்த 3 ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சியால் பெரும் தன யோகத்தை கொடுக்கிறது. விரையாதிபதி 3ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது சனி புகான் விரயத்தை பரிசு செய்யும்போது தனுசு ராசி அன்பர்களுக்கு விரயங்கள் குறையும், எதிரிகள் தொல்லை குறையும். 3ஆம் வீட்டிலே செவ்வாய் புகான் அமர்ந்து 3 பாரிகளால் 3 வீடுகளை பாரி செய்வார். செவ்வாய் புகானுடைய 4ஆம் பார்வை சத்ருஸ்தானத்தின் மேல் விழும்போது கடன் கட்டலாம், எதிரிகள் பகையாளி தொல்லை குறையும். 6ஆம் வீட்டை செவ்வாய் புகான் பாரி செய்யும்போது உடல் ஆரோக்கியம் மேம்படும். இதுவரை ஒரு கம்பெனியில் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் உயர் பதவி கூடுதல் சம்பளம் எதிர்பார்க்கலாம். அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் எதிர்பார்க்கலாம். தனுசு ராசிக்கு 6ஆம் வீட்டை செவ்வாய் புகான் பாரி செய்யும்போது 6ஆம் இடம் பலமாக இருக்கிறது, சத்ரு ஜெயம். செவ்வாய் புகானுடைய நேர் 7ஆம் பார்வை தனுசு ராசிக்கு 9ஆம் வீட்டின் மேல் விழுகிறது. தந்தையிடம் போட்டி போடாதீங்க. தந்தை சொல்வதை கேட்டு அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள். தனுசு ராசி அன்பர்கள், எதிர்வரக்கூடிய ஒரு 48 நாட்கள் தம்பி தங்கைகளிடமும் தந்தையிடமும் நீங்கள் போட்டி போடாமல் இருப்பது நல்லது. செவ்வாய் புகானுடைய 8ஆம் பார்வை தொழிற்ஸ்தானத்தின் மேல் விழுகிறது. இந்த ஒரு 48 நாட்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு தொழில் வேலை நன்றாக இருக்கும், நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு, தொழில் வேலையில் முன்னேறக்கூடிய வாய்ப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு கோச்சாரத்தில். 30 ஆண்டு காலத்திற்கு பிறகு தனுசு ராசிக்கு 3ஆம் வீட்டிலே சனிச்செவ்வாய் இணைவு உங்களுக்கு முன்னேற்றத்தையே காட்டுகிறது. முயற்சி செய்யுங்க, நல்ல முன்னேற்றம் அடைங்க. எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்காதிங்க. புலம்புறதா இருந்தால் அமாவாசை, பௌர்ணமி, சந்திராஷ்டமம், சனியுடன் சந்திரன் சேரும்போது நீங்கள் போய் உங்கள் பேச்சை யார் நம்புகிறார்களோ, ஊன்னு யார் உங்கள் கதையை கேட்குறார்களோ அவங்ககிட்ட போய் புலம்பிட்டு வாங்க. உங்களுடைய கஷ்டகாலம் குறையும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மலன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும், உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.